இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வேலையாக நைட்டு ஒரு 12 மணிக்கு கொஞ்சம் இப்போ வெளியே போகிறோம். நீங்களே பார்க்கலாம், ஏரியாவில் யாருமே இல்லை, யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை. கேமரா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஒரு அழகு தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. டைம் வளைச்சு பார்த்துண்ணா, டைமு கரெக்டாக 12 ஆச்சு. சரி போகலாம் பார்த்தண்ணா, போகலாம். சரி போகலாம். இது அப்படியே பிடிச்சிக்கோதுண்ணா, நீ நான் வண்டி ஓட்டுறேன், பார்த்தீங்கன்னா பின்னாடி பிடிச்சிக்கோ, எனக்கு பின்னாடி இந்த பூடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அன்பாக்சிங்லாம் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு சொல்லி 2 டைமுக்கு மேலேயே சொல்லியிருப்பேன் அன்பாக்ஸ் பண்ணும்போது. அதுக்காண்டி தான் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக நம்ம ஒரு சுடுகாட்டுக்கு போகிறோம். சுடுகாட்டுக்கு போய் ஒரு வித்தியாசமான ஒரு கேண்டில் வச்சு ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா தினகரன் நான் கூப்பிட்டேன், சரிண்ணா போகலான்னு சொல்லி அவனும் 12 மணிக்கு வந்துட்டான். ஆனால் எதுக்கு போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. நான் பார்த்துக்கு என்ன சொன்னேன்னா, சும்மாடா ஒரு பையனை பார்க்க தான் போகிறோம், வண்டி ஒன்று வாங்கியிருக்கான், அதுக்காக தான் சும்மா பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வீடியோ அவனே எடுத்து வச்சுட்டேன். கேமரா திருப்பி அவனையே அவன் பாதி எடுத்துட்டான், கேமரா வைக்க தெரியாமல் பாதி அவனையே அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். பாதி பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த சுடுகாடு இதெல்லாம் பாதி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் கடைசியில் போனதுக்கப்புறம் அண்ணா வேணாண்ணா வேணாண்ணா சொல்லி பயந்துட்டான், வேணாண்ணா போகலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தான். அப்புறம் பயமாக இருக்குது, நான் எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு வந்த முடியல, அங்கேருந்து இந்நேரத்துக்கு நம்ம வந்திருக்க முடியல, எடுத்து போகலாம்ல, கொஞ்ச நேரம் மட்டும் குடி. ஆ, நான் போகிறேண்ணா. சரி, பீலா நம்பர் வச்சுருக்கியா? வச்சுருக்கேண்ணா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் சரி பூபதிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் வாங்கி பூபதிக்கு கூப்பிட்டு அவனையும் போய் இவனை தினகரனை போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் அவனை கூப்பிட்டு வந்தேன். பூபதியை கண்ட பூபதி கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன ஓகேவா? இல்லை நான் ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், அதுவோ பண்ணிக்கலாம்ல. பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சைடு தான் சுடுகா இருக்குது, பேட்ரி பவரும் கேமரா கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லை, அதனால தான் இப்படி உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுது தெளிவாக தெரியல. இடத்துல வரைக்கே கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது, ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. மணி இப்பயே 1:35 ஆச்சு. கரெக்ட் கரெக்ட். அந்த பக்கம் வண்டிகள்லாம் போகுது, அவங்க அதிகங்களாக பார்க்கலாம். நைட்டில் தான் ஒரு வண்டி போகுது, அதுக்கு பின்னாடி தான் இந்த சுடுகாடு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பின்னாடி தான் சுடுகாடு பாருங்கள். அது இந்த பள்ளத்தில் இறங்கி மேலே போனால் அப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வீடியோவில், அதுதான் சுடுகாடு. அதுக்கு இந்த பக்கம் இருக்குது, ஆனால் மெயின் ரோடுக்குனால நைட்டில் ஒரு வண்டி வருது. நாங்கள் பேட்டரி வச்சு வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து பூபதி பார்த்திங்கன்னா இந்த சில மெழுகுபதி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பொருள் வச்சுருக்கா, மெழுகுபதி மட்டும் இல்லை வேறு ஒரு பொருள் வச்சுருக்கிறான். அது இதில் சொல்லக்கூடாது, ஏன்னா வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி திட்டுவாங்கங்கிறனால இது நாங்கள் சொல்லலை. இப்போது வச்சு பார்க்கல என்ன நடக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நாங்கள் 10 வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள், மெழுகுபத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. அது போக வேறு ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் அதை காமிக்கலை. சரி, 10 வைக்கலாம். நான் இதுக்கு லாங்லேருந்து எடுத்துலாம் இருக்கிறேன், டார்ச் லைட் அவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது லாங்கில் இருக்கிற வீடியோ எடுக்கிறது. ஏண்டா பிடிக்க முடியலையா? இந்த கல் வச்சுக்கலாமா? கல் வச்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மெழுகு பற்றி நிற்கவே இல்லை, அதனால் 2-3 கல் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதை பற்ற வச்சுட்ருக்கோம். எவ்வளோ டைம் பற்ற வச்சு பார்த்தா அது காற்றுனால ரொம்ப அணைஞ்சிட்டே இருக்குது. வேறு ஒரு மாதிரியாக இருக்கிறனால திக்கு திக்குன்னு இருக்குது. எப்போ இதோட எத்தனாவது டைம்டா? 3வது டைமா? ஆ,
முடியல. சரி மறுபடியும் ஜி இப்போ கரெக்டாக பார்த்தவே டாடி. என்னடா சொல்றா? இவனும் இருக்கிறான் இல்ல வண்டி எடுக்க கிளம்பலாமா? கடைசி ஒருத்தான் பார்த்துட்டு போறேன்.